வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்டாண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற மகாபலிபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியை தவிர்த்து இது ஒரு மிக அருமையான சுற்றுலாதலம். நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கவங்க இந்த பிளேசஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இனிமேல் பார்க்க போகிறவங்க இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு போங்க. இது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். குரூப் ஒன் ப்ரீம்ஸில், அதாவது குரூப் டூ குரூப் ஒன் ரெண்டு சிலபஸ்லையுமே யூனிட் 8 அப்படின்றதில் தமிழக வரலாறு, மரபு மற்றும் பண்பாடு அப்படின்ற டாப்பிக்கில் பல்லவாஸ் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பல்லவர்களில் இது கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பல்லவாஸ் வருவாங்க, அதில் இது கவர் ஆகுது. இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸில் சிற்பக்கலை அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க, அதில் இந்த மகாபலிபுரம் கவர் ஆகும். இப்போது இந்த மகாபலிபுரத்தில் நம்ம பார்க்க போகிறது நியூஸ் பேப்பரில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, அதை தாண்டி என்ன இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மகாபலிபுரம் அப்படின்னாவே 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டிருக்க நகரம் இது. முதலாம் நரசிம்மவர்மன் அவர்களால் உருவாகப்பட்டிருக்கும். இதில் உங்களுக்கு கொஷின் அப்படி என்ன அப்படின்னா, அதாவது மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். இவருடைய பெயர்னால தான் இந்த மகாபலிபுரம் மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ தெரியுதா மாமல்லபுரம் யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? முதலாம் நரசிம்மவர்மனுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. யுனெஸ்கோ வந்து 1984 உலக பாரம்பரிய சின்னமாக இந்த மகாபலிபுரத்தை அறிவிச்சிருக்காங்க. மகாபலிபுரத்தில் அந்த கடற்கரை கோவிலையும் 5 ரதங்கள் பஞ்சபாண்டவ ரதம் அதையும் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2000 வருடம் பழமையானது இந்த மகாபலிபுரம். இப்போது நியூஸ் பேப்பரில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி ஒவ்வொரு சப்டாபிக்குள்ளேயும் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நோட்டு பென் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். வாங்க பார்க்கலாம். காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மகாபலிபுரம் இருக்குது. மாமல்லபுரம் அப்படின்ற சிறப்பு பெயர், மகாபலிபுரம்னால ஒன்று தான், மாமல்லபுரம்னால ஒன்று தான். இந்த மகாபலிபுரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, கடற்கரை கோயில், பல்லவ மன்னர்களுடைய துறைமுகம், சிற்பக்கலை கட்டடக்கலைக்கெல்லாம் பெயர் பெற்றது தான் இந்த மகாபலிபுரம். கடற்கரை கோவில், பல்லவ மன்னர்களின் துறைமுகம், சிற்பக்கலை, கட்டடக்கலை, இது எல்லாத்துக்கும் பெயர் பெற்றது தான் மகாபலிபுரம். உங்களுக்கு கொஷின் இதில் என்ன வரலாம் அப்படின்னா, பல்லவ மன்னர்களின் துறைமுகமாக எது விளங்கியது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போது மகாபலிபுரம் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களோட உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வர வழியில் கிழக்கு கடற்கரை பகுதியில் இந்த மகாபலிபுரம் இருக்குது. எல்லாரும் மகாபலிபுரம் போனாவே என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரை அந்த கடற்கரை கோயிலேருந்து பார்த்துட்டு வந்துவாங்களாம். ஆனால் அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸ் பேப்பர் சொல்லுது. அதில் பஞ்சபாண்டவ ரதங்கள், வராக மண்டபம், கடற்கரை கோயில், சோழ மண்டல கலை கிராமம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா, வந்து பல்லவர்கள்னு கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இங்கே கன்ஃபியூஸாக இருக்க மாட்டீங்க. எக்ஸாமில் போயிட்டு எப்படி கன்ஃபியூஸ் ஆகுங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர் படிச்சிருப்போம், வராக மண்டவர் படிச்சிருக்கோம், கடற்கரை கோயில் கூட பார்த்துருக்கோம், சோழ மண்டலம்னா சோழர்களுக்கு தானே வரும், அது எப்படி பல்லவர்களுக்கு வரும் அப்படின்னு அங்கே யோசிச்சிடக்கூடாது. சோழ மண்டல் கலை கிராமமும் பல்லவர்களில் வருது, அதுவும் மகாபலிபுரத்தில் வருது அப்படின்றத நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோழ மண்டல் கலை கிராமம்னா மாமல்லபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைஞ்சிருக்கான். இங்கு ஓவியங்கள், கைவினை பொருட்கள், சிற்பங்கள்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் இந்த கடற்கரைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறைய சுற்றுலா அம்சங்கள் இருக்கிறதுனால தான் வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்குது, ஏன்னா கடற்கரை ஒட்டியே இந்த மகாபலிபுரம் நகரம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது இன்னொரு சிறப்பு அம்சம். 5 கிலோமீட்டர் தூரத்தில் துர்க்கையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த துர்க்கையம்மன் கோயில் வந்து கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இது ரொம்ப, அதாவது புராதன சின்னங்கள்னு சொல்லுவாங்க, ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
இந்த துர்க்கையம்மன் கோயில். துர்க்கையம்மன் கோயிலை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புலிக்குகை முதலை பண்ணைகள்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோயிலில் அதாவது கடற்கரை கோயில் எனப்படும் இந்த கலையம்ச நிரம்பிய புராதன கோயிலில் சிவலிங்கம் விஷ்ணுவிற்கான சன்னதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ண வேணும் அப்படின்னா, சைவம் வைணவம் போன்ற அனைத்து மரபுகளும் ஒன்றாக இக்கோவிலில் இடம்பெற்றிருப்பது. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் என்னென்னா, சைவம் வைணவம் போன்ற அனைத்து மரபுகளும் ஒன்றாக ஒருங்கிணைத்து காணப்படும் இடம் எது அப்படின்றது உங்களுக்கு க்வெஸ்சனாக வரலாம். அப்போது அதற்கு மகாபலிபுரம், அதில் அந்த கோயில் துர்க்கையம்மன் கோயில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பஞ்சபாண்டவ ரதம். பஞ்சபாண்டவ ரதத்தில் அஞ்சு இருக்குது அதில், அதனால தான் இது ஐந்து ரதம் அல்லது பஞ்சபாண்டவ ரதம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அஞ்சு பேரையும் டீட்டெயில்டாக நம்ம இப்போ இங்கே இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போகிறோம். திரௌபதி ரதம், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம், நகுலன் சகாதேவன் ரதம். இப்போது நம்ம இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அப்புறம் நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அர்ஜுனன் ரதத்தில் கலை நுணுக்கத்துடன் சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலகர் ஆகிய சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இதில் எப்படி கேட்கலான்னா, அர்ஜுனன் ரதத்தில் காணப்படும் சிலைகள் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போ சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரக பாலகர் அப்படின்றது. பஞ்ச பாண்டவ ரதத்திலேயே, அதாவது இந்த ஐந்து ரதத்திலேயே நேர்த்தியானதும் அளவில் பெரியதும் எதுனா தர்மராஜ ரதம். இது ரொம்ப முக்கியம், ஏனால் அளவில் பெரியதாக இருக்குது இந்த தர்மராஜ ரதம். இந்த தர்மராஜ ரதம் சதுரை வடிவிலான அடித்தளத்தையும் மூன்று அடுக்கு விமானத்தையும் கொண்டிருக்கு. இப்போ சதுரம் அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸில் போயிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கணும். அப்படி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா சதுரத்துக்கான பரப்பளவு கரெக்டாக ஞாபகம் வருதா, அதன் சுற்றளவு கரெக்டாக ஞாபகம் வருதான்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீமரதம் பார்க்க போகிறோம். செவ்வக வடிவ அடித்தளத்தையும் மூன்றடுக்கு விமானத்தையும் கொண்டது. அப்போது செவ்வகம் அப்படின்றது மேக்ஸ்குள்ளே போகலாம், எல் இன்ட்டு பி அண்டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி, இதில் எது கரெக்டான சுற்றளவு எது பரப்பளவு அப்படின்றது நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா அப்படின்றத இங்கே யோசிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹரிஹரர், பிரம்மா, விஷ்ணு, அதாவது ஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முருகன் அவர், சிவன், அர்த்தநாரீஸ்வரர், கங்காதரர் ஆகிய சிற்பங்கள்லாம் இந்த பீமரதத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியம், ஹரிஹரர், பிரம்மா, விஷ்ணு, ஸ்கந்தர், சிவன், அர்த்தநாரீஸ்வரர், கங்காதரர், இது அனைத்து பேர்களையும் கொடுத்துட்டு இவெல்லாம் எந்த ரதத்தில் காணப்படுதுன்னு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரலாம். அப்போது பீமரதம். நெக்ஸ்ட்டு இங்குள்ள ரதங்களிலேயே சிறியதுன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம். இது துர்க்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ரதம் தான் இந்த திரௌபதி ரதம். ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அஞ்சு ரதங்கள் இருக்குது, அந்த அஞ்சு ரதங்களும் ஒவ்வொரு தனிக்கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போது மாமல்லபுரத்திலேயே திறந்த வெளிப்பாறையில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்களில் கலை வெளிப்பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா திறந்த வெளிப்பாட்டில் எங்கேயும் செதுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அதில் இதனுடைய கலைகளை நல்லா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குமா, அதோட சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, அதாவது பேன் பார்க்கிற குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனைகள் போன்ற நுண்ணிய சிற்பங்கள்லாம் மிக அழகாக இதில் செதுக்கப்பட்டிருக்குமாம். சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியை கொட்டும் தான் நம்ம கங்கைன்னு சொல்லுவோம், அருவியனை கொட்டும் கங்கை நதி, கங்காதரர் காட்சி சிற்பமாக இதில் செதுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானின் தலையிலிருந்து அருவி கொட்டும் அந்த கங்கை நதி காட்சி வந்து இருக்கிற அந்த சிற்பத்துடைய பெயர் தான் பகீரதன் தவம் அல்லது அர்ஜுனன் தவம்னு சொல்லுவோம். இப்போ இதில் உங்களுக்கு க்வெஸ்சன் என்னன்னா, சிவபெருமான் தலையிலேருந்து அருவி கூட்டுற அந்த கங்கை நதி எந்த தவத்தில், அதாவது எந்த இதில் இருக்குது, எந்த ரதத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அர்ஜுனன் தவம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பகீரதன் தவம்னு சொல்லுவாங்க. தவம் அப்படின்றத தபசு அப்படின்ற வார்த்தைகளாலும் அழைக்கப்படுவாங்க. அடுத்தது மகிராசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம்,
வராகர மண்டபம் ஆகியவெல்லாம் இதை சுற்றி கட்டப்பட்ட ஒரு பிரபலமான கட்டடக்கலை. இப்போது நியூஸ் பேப்பரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஐந்து ரதம் அல்லது பஞ்சபாண்டவர் ரதம் என்று அழைக்கப்படுவது அதாவது ஒற்றை பாறையே தேர் போன்ற நுணுக்கத்துடன் இருக்குமா. இதில் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக இருக்குது. ஐந்து ரதங்களும் தனித்தனி பாறை குடவைகளை வச்சுருக்காங்க. அர்ஜுனன் தபஸை பற்றி சொல்கிறாங்களே, இந்தியாவிலேயே வித்தியாசமான சிற்பக்கலை இருக்குது இந்த அர்ஜுனன் தபஸ். நம்ம பார்த்தது தான், ஏன்னா சிவபெருமான் தலையிலேருந்து அந்த கங்கை நதி ஓடுற காட்சி இதில் செதுக்கப்பட்டிருக்கு. 43 அடி உயரம் கொண்ட அர்ஜுனன் தபஸ் ஒரு பிரம்மாண்ட காட்சி திரையாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 அடி அர்ஜுனன் தபஸ் அப்படின்றத நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காட்சி திரை போன்ற ஒரு பாறை முகப்பில் மனிதர்கள் விலங்குகள் போன்ற பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. இப்போது இந்த பஞ்சபாண்டவர் ரதங்கள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு முதலை பண்ணைகள், மகாபலிபுரத்தில் முதலை பண்ணைகள் இடம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். மாமல்லபுரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முதலை பண்ணை இருக்கான். இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா முதலைகளை பாதுகாப்பான சூழலை வளர்த்து இனப்பெருக்கம் செய்யும் நோக்கத்தில் தான் இந்த முதலை பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க முதலைகள் அப்படின்றத நீங்கள் இங்கே மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா ஆப்பிரிக்கா, அப்போது பாதுகாப்பான சூழலில் வளர்த்து இனப்பெருக்கம் செய்யும் நோக்கம்தான் இந்த முதலை பண்ணையோட நோக்கம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதிக அளவில் முதலைகள் இங்கே பாதுகாக்கப்படுதான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதலை பண்ணை இதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்தியாவின் முதல் உலகின் முதல் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதுதான் இங்கே நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். இந்தியாவிலே மிகப்பெரிய முதலை பண்ணை நமக்கு இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இது 3.2 ஹெக்டேர் அதாவது 3.2 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தான் வெளிநாட்டு பயணிகள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த புலிக்குகை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சிற்பக்கலைகளில் ஒரு இமேஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு மறக்க மாட்டீங்க, ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுனால தான் இமேஜோட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்ருக்கிறது. இந்த புலிக்குகை எனப்படும் இந்த பாறை குடவு கோயில் வளாகம் மாமல்லபுரத்திலேருந்து சற்று வெளியே அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த வாயிலில் வந்து அதாவது வெளிப்பக்கமாக புலித்தலை சிற்பங்கள் இருக்கிறதுனால தான் இது புலிக்குகை அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. இது வந்து 8ஆம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து யார் பராமரிச்சிருக்கா அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறையினால் பராமரிச்சிட்டு இருக்காங்க. 2005 ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்குமா, 2005 ஒரு கல்வெட்டு வந்து மணல்லேருந்து தென்பட்டிருக்குமா. அப்போது அங்கே அகழ்வாராய்ச்சி பணி நடக்கும்போது சங்ககால சுப்பிரமணியர் கோயில் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னா, கோயில் சிலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை கோயிலே கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் சங்ககால சுப்பிரமணியர் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. சிற்பக்கலையில் மகாபலிபுரம் பற்றி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்ட்ரென்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸும் நியூஸ் பேப்பர் கட்டி தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு லிங்க் இருக்கும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.